அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் ஸ்மால் வேர்ல்டு பை யாஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான பன்னீர் பட்டர் மசாலா. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், அதே டேஸ்ட்டில், வீட்டிலேயே குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இது வந்து ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸு, நான், ரொட்டி, சப்பாத்தி, இப்படி எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் பட்டர் மசாலா சூட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள்: பன்னீர் க்யூப்ஸ் 250 கிராம், தக்காளி 3 மீடியம் சைஸ், வெங்காயம் 3 மீடியம் சைஸ், பச்சை பட்டாணி 1 கைப்பிடி நிறையா, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 லேருந்து 12, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஃபுல் ஃபேட் க்ரீம் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடான பிறகு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பச்சை வாசனை போனால் போதும், நல்லா வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது 3 சேர்த்து ஆறின பிறகு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம விழுதாக எடுத்துக்க போகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதே பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு பட்டர். பட்டரை ஸ்கிப் பண்ணக்கூடாது, பட்டர் ரொம்ப முக்கியம். பட்டர் நல்லா உருகின பிறகு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை நல்லா வதக்கி விடுறேன். கேப்சிகம் சேர்த்தோம்னாக்க ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த மிக்சியில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த இருக்கிற மிச்சம் அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், அடுத்து கொத்தமல்லி தூள் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளியோடையே ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு நல்லா வதக்கி சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணலாம். 10 to 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும், சூப்பராக இருக்கும், மசாலா நல்லா ரெடியாக இருக்கும், பச்சை வாடெல்லாம் போய். இந்த டைமில் நம்ம கெச்சப் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலரே பாருங்கள், பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. இப்போ நல்ல டேஸ்ட்டு வந்திருக்கும். அதுக்கடுத்து பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் உடையாமல் நல்லா கலந்து விடணும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. அப்போ தான் மசாலா அடிபிடிக்காது. நல்லா கலந்து விட்டுட்டு
ஒரு 5 நிமிஷம் லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க செம்மயா சூப்பரா இருக்கு கடைசியா இப்ப நம்ம க்ரீம் சேக்க போறோம் இது சேர்த்த பிறகு பாருங்க நம்ம ரெஸ்டாரன்ட்ல பாக்கும்போது இருக்கும்ல அதே கலர் அதே ஸ்ட்ரக்சர் அதே ஸ்மெல் அதே டேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கும் இப்போ கடைசியா கஸ்தூரி மெத்தி நல்லா கசக்கி தூவி விடணும் செம்ம சூப்பரா குவிக்கா எவ்வளவு சிம்பிளா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Thank you.